கொரோனா வைரஸ் பாதிப்பால உலக நாடுகளே மிகுந்த அச்சத்தில் இருக்காங்க. இந்தியாவிலேயும் 28 பேர் இதனுடைய தாக்கத்தால பாதிக்கப்பட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. கொரோனா வைரஸ் பாதிப்பை அடுத்து டோக்கியோவில் நடைபெற இருக்கிற ஒலிம்பிக் போட்டிகளை இந்த வருஷத்துடைய கடைசிக்கு ஒத்திவைக்கப்பட்டு இருக்கிறதா அறிவிக்கப்பட்டு இருக்கு. ஆனால் சர்வதேச அளவில் பல நாடுகளைச் சேர்ந்த 70 வீரர்கள் உள்ளிட்ட 150 பேர் IPL போட்டிக்காக இந்தியா வர இருக்கிற நிலையில இது பத்தி எந்த முடிவும் எடுக்காமல் IPL நிர்வாகம் பொறுமை காத்துட்டு வருது. சீனாவில் தொடங்கி இப்போ சர்வதேச அளவில் கொரோனா வைரஸ் பாதிப்பால பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. சீனாவில் மட்டுமே 3000 மேற்பட்டோர் உயிரிழந்து இருக்கிறதா தெரிவிக்கப்பட்டு இருக்கு. பல்வேறு நாடுகளில் கொரோனா வைரஸ் பரவிட்டு வருது. இதையடுத்து பல்வேறு நாடுகளும் தங்களுடைய நாடுகளில் வெளிநாட்டினர் நுழைய கடுமையான கட்டுப்பாடுகளை விதிச்சுட்டு வராங்க. கொரோனா வைரஸ் பாதிப்பை அடுத்து இந்த வருஷம் டோக்கியோவில் நடைபெற இருக்கிற ஒலிம்பிக் போட்டிகளை இந்த வருஷத்துடைய கடைசிக்கு ஒத்திவச்சு இருக்கு ஒலிம்பிக் நிர்வாகம். மேலும் சர்வதேச அளவில் பல்வேறு போட்டிகளையும் ஒத்திவச்சு அந்தந்த நிர்வாகிகள் அறிவிச்சு இருக்காங்க. ஆனால் வரும் 29 தொடங்க இருக்கிற IPL தொடருக்கான முன்னேற்பாடுகள் மற்றும் பயிற்சிகள் ஆகியவை தொடர்ந்து நடைபெற்று வருது. அதை ஒத்திவைக்கக்கூடிய எந்த திட்டமும் இப்போ வரைக்கும் BCCI சார்ட்ல இல்லை. மாறா செலவை குறைக்கும் நடவடிக்கையா பரிசு தொகையை பாதியா குறைச்சு அறிவிப்பு வெளியிட்டு இருக்கு BCCI. IPL தொடங்கிறதுக்கு இன்னும் 24 நாட்களே இருக்கு. சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான சர்வதேச ஒருநாள் போட்டி தொடரை அடுத்து இந்தியன் டீம் தொடர்ந்து IPL போட்டிகளில் பங்கேற்க இருக்கு. இதற்கான முன்னேற்பாடுகள் மற்றும் அவங்களுக்கான பயிற்சி முகாம்களும் அறிவிக்கப்பட்டு இருக்கு. சவுத் ஆப்பிரிக்காவில இருந்து அவங்க நேரடியா இந்த பயிற்சி முகாமில் கலந்து கொள்வாங்கன்னு சொல்லப்படுது. உலகம் முழுவதும் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 70 வீரர்கள், டஜனுக்கும் மேற்பட்ட நடுவர்கள், வர்ணனையாளர்கள், பல நாடுகளைச் சேர்ந்த செய்தியாளர்கள் உள்ளிட்ட 150 மேற்பட்டோர் ஒவ்வொரு வருஷமும் IPLஇன் போது இந்தியாவுக்கு வருவாங்க. இந்த வருஷமும் அவங்களுடைய வருகை இருக்கும். கொரோனா வைரஸ் காரணமா பல்வேறு நாடுகள்ல சர்வதேச கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு இருக்கிற இந்த நேரத்துல இவங்க இந்தியாவுக்கு வர்றதுக்கான நடைமுறை சிக்கல்கள் ஏற்பட்டு இருக்கு. ஆனால் இது குறித்தெல்லாம் எந்த கவலையும் இல்லாமல் IPL போட்டிகளுக்கான ஏற்பாடுகளை BCCI கர்ம சிரத்தையோட செஞ்சுட்டு வருது. இந்த நிலையில IPL நிர்வாகிகள் இந்த வாரத்துல மும்பையில கூட இருக்கிறதாகவும் அப்போ இது பத்தி ஆலோசிக்கப்பட இருக்கிறதாகவும் BCCI தரப்புல சொல்லப்பட்டு இருக்கு. இந்தியாவுக்கு வரும் வீரர்கள் உள்ளிட்டவர்கள் குறித்து மட்டுமன்றி IPL மூலமா நேரடியாக மறைமுகமாக நடைபெறும் தொழில்கள், விளம்பரங்களின் பாதிப்பு, முக்கியமா டைட்டில் ஸ்பான்சரான விவோ குறித்தெல்லாம் இந்த கூட்டத்துல விவாதிக்கப்படும் மேலும் தெரிவிக்கப்பட்டு இருக்கு. இப்போ தெற்காசியாவில் கொரோனா வைரஸ் பாதிப்பு அதிகமா இல்லைங்கிறதும் ஆறுதல் கொடுக்கக்கூடிய விஷயம்னு BCCI தரப்புல சொல்லப்பட்டு இருக்கு.